ஹே ஐஸ் வெல்கம் டு எஃப்யூசி குட்டி பாட்காஸ்ட் எபிசோட் நம்பர் நைன் இன்னைக்கு எபிசோடில் நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு படம் சஜெஸ்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சீரீஸ் பார்த்துட்ருப்பீங்க ஏற்கனவே சிரீஸ் ஒன்று ஆன்கோயிங்கில் இருக்கும் ஸோ அது தவிர ஒரு சின்ன கேப் மாதிரி ஒரு மூவி பார்க்கலாம் ஏன்னா சீரிஸை விட்டு கைண்ட் ஆஃப் நம்ம ரியாலிட்டிக்கு வந்தாலே செம்ம கண்டாவது ஏன்னா லாக்டவுன்லேயே இருக்கும் வெளில போகிறதில்ல அந்த மாதிரி கொஞ்சம் மன் மென்டல் ப்ரெஷராக வேற இருக்குது ஸோ அதை போக்குறதுக்கு இந்த ஒரு மூணு படம் ஒரு மிஸ்ட்ரி ஜேர்னல்லேயும் த்ரில்லர் ஜேர்னலேயும் இந்த மூணு படம் உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மூணு படமும் இங்கிலீஷ் மூவிஸ் கிடையாது இது வந்து அதர் லாங்குவேஜ் மூவி கைண்ட் ஆஃப் ஒரு மூணு காண்டினென்ட்லேருந்து மூணு மூவி எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மூணு மூவியும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மூவிஸ் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் ஸோ லிங்க் கிட்டே கேட்காதீங்க தயவு செய்து நீங்கள் வந்து டொரண்ட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்களோ இல்லை டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்களோ ஆனால் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது டாப் டென் இல்லை டாப் ஃபைவ் மூவிஸை ரேங்க் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அதை பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் மூவி வந்து கன்ஃபர்ஷன் இது வந்து டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன மூவி இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி டைரக்டட் பை தெட்சூயா நகஷிமா இந்த மூவி வந்து நாவலை தலுவனம் மூவி அதே நேமில் நாவல் எழுதினவங்க வந்து கெனே மினாட்டோ இந்த மூவி வந்து ஒரு டீச்சரை பற்றின கதை ரிவெஞ்ச் ஸ்டோரி நீங்கள் பாருங்கள் நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை இந்த மூவி வந்து எயிட்டி தேர்ட் அகாடமி அவார்ட்ஸில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் மூவிக்கு பட் கடைசியில் அது வின் பண்ணலை நாமினேட் ஆ ஆள்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளேவோடு இருக்கும் இந்த படம் கன்ஃபஷன் டூ தௌசண்ட் டென் மூவி தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெகுலராக டவுன்லோட் பண்ணுறவர்கள் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி டவுன்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து இந்த மூவி எடுத்தாச்சு ஸோ அடுத்த படம் வந்து யூரோப் பியன் காடினெண்ட இருந்து ஹெட் ஹண்டர்ஸ் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் ஆச்சு டேரக்டட் பை மாடன் டைல்டன் பேஸ்ட் ஆன் இதுவும் ஒரு நாவல் பேஸ் பண்ண ஸ்டோரி தான் நம்ம ஜேமி லேனிஸ்டரே நடித்த மூவி இது வந்து ஒரு ஆர்ட் தீஃப் பற்றின ஒரு படம் பெயிண்டிங் திருட்ரவனை பற்றின ஒரு படம் இந்த படத்துலேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் த்ரில்ஸ்லாம் இருக்கும் தயவு செய்து பாருங்கள் இந்த படம் வந்து நார்வே நாட் யே நார்வே படங்கள்லேயே அதிக வசூல குவிச்ச படம் இந்த படம் தான் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆச்சு இந்த படம் வந்து ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்டோரிங்க டூ ஹவர்ஸு ஸோ தயவுசெய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மூணாவது படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரெட் அதர் லேங்குவேஜ் மூவியை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு வேளை நான் பார்க்காம இருந்தேன்னா அதை நான் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன் ஸோ எனக்கும் சமக்கடுப்பாக இருக்குது ஏதாவது ஒரு மூவி பார்த்தே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படம் வந்து ஒரு சவுத் அமெரிக்கா கான்டினுக்கு போவோம் அங்கே இரு லாங்குவேஜ் மூவி ஒரு அர்ஜென்டீனியன் மூவி அந்த படம் பேர் வந்து வைல்டு டேல்ஸ் வைல்டு டேல்ஸ் வந்து ஏற்கனவே நான் எஃபியில் வந்து ஒரு தடவை சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த படம் கண்டிப்பாக பாருங்கன்னு ஆனால் இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் நான் போட்டதில்லை ஸோ இந்த படத்தை வந்து இயக்குனது வந்து டேமியன் ஷெஃப்ரான் இந்த படம் பேசிக்கலாக வந்து ஒரு ஆறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை சேர்ந்த ஒரு கதை இந்த படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும் இந்த படத்தை வந்து நீங்கள் பாட் பாட்டாக கூட பார்க்கலாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ ஆறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ஏற்கனவே எஃபியில் எங்கேயாவது ஒரு ஃபார்வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அது தவிர ஒரு அஞ்சு ஸ்டோரி இருக்குது நீங்கள் மறக்காமல் இந்த படத்தையும் பாருங்கள் நல்ல கிரிப்பிக்கான ஸ்டோரி இது இந்த படம் வந்து அகாடமி அவார்ட்ஸ் எயிட்டி செவன்த் அகாடமி அவார்ட்ஸில் வந்து பெஸ்ட்டு ஃபாரின் லேங்குவேஜ் மூவிக்காக நாமினேட் ஆச்சு இந்த ஆந்தாலஜி ஸ்டோரிஸ்லாம் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மனுஷனோட கோபம் வந்து எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போவோன்றது வந்து இந்த படத்து மூலியமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா யாருமே கோவத்தை சம்மந்தப்பட்ட கதைகள் தான் ஸோ இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள் ஸோ மூணு காண்டினென்ட்லேருந்து மூணு படத்தை சொல்லியாச்சு இந்த மூணு படத்தையும் பாருங்கள் இந்த லாக்டவுனில் இன்னும் நிறைய வாட்ச் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் டிவி சீரீஸும் சொல்கிறோம் அதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் டிகோடிங் மூவி எக்ஸ்பிளைன்ட் தமிழ் இந்த மாதிரி கிறிஸ்டோஃபர் நோலன் மூவிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் எந்த எந்த மூவியை வந்து பற்றி பேசணுன்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க அந்த பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு மூவி சஜேஷனோ இல்லை வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் பார்ப்போம் பாய்